ஜான்சி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ கேன் நாட் கரெக்ட் மை தாட்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் அண்ட் ஆல் தட் ஐ கேன் டூ இஸ் டு டிசைட் வாட் பெஸ்ட் ஐ கேன் டூ ரிகார்டிங் மை எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி. பட் அட் டைம்ஸ் ஐ பிகம் டவுட்ஃபுல் தட் தி எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி தட் ஐ டூ இஸ் இன்டைரக்ட்லி ட்ரைங் டு கரெக்ட் மை ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ். வாட் சுட் ஐ டூ தென்? இல்ல, நம்ம வந்து அதை எடுத்துட்டு, அதாவது நம்ம வந்து இன்டைரக்ட்லி அப்படி வந்து நமக்கு அப்படி நமக்கு வந்து தாட்டையும் ஃபீலிங்கையும் ட்ரை பண்ற மாதிரி நமக்கு தோணலாம். பட் தோணலாம் அது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை நீங்க மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தத்துல நீங்க வந்து மைண்டையும் அந்த அந்த எமோஷன்ஸ் தாட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே மைண்ட் வந்து லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு போன பிறகு லிபரேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிடும். லிபரேஷன் இம்பார்ட்டன்ட் ஆகும் பொழுது அதுக்கு பிறகு நீங்க வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அது ஒரு தாட்டை நோக்கி நீங்க திரும்புறீங்க போறீங்கிறதெல்லாம் கூட மேட்டர் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க அதுக்காக நீங்க ரொம்ப முயற்சி பண்ணல, நீங்க டெலிபரேட்டா முயற்சி பண்ணலாம். உங்களை அறியாம உங்களுக்கு வந்து உங்களை நோக்கி ஒரு ஃபீலிங் மேலேயும் தாட்டு மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுங்கிறது ஒரு பெரிய ஒரு உங்களை ஒரு பிளாக் பண்றது இல்லை. அதனால நீங்க வந்து மொத்தத்துல வந்து நீங்க வந்து கான்சியஸா என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிருக்கீங்க, அந்த தாட்டும் ஃபீலிங்கும் நீங்க சப்மிட் பண்ணிருங்க. நேச்சுரலா வந்துட்டு போட்டோம்னு சொல்லி விடும் பொழுது என்னங்க, நீங்க தாட்டையோ ஃபீலிங்கோ நீங்க கான்சியஸா இந்த ரெகுலேட்டும் பண்றது இல்லை. அப்போ அது என்னங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தாட் மேலேயோ ஃபீலிங் மேலேயோ உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஏற்பட்டதுன்னு சொன்னா இப்போ அன்கான்சியஸா ஏற்படுறதுதான். இப்போ அன்கான்சியஸா ஏற்படுறத பத்தி ஒரு மேட்டரா இல்லை, அது கிட்டத்தட்ட விழுந்து எழும்புற மாதிரி வச்சுக்கலாம். அதனால அது ஒரு மேட்டரா எடுத்துக்கிட்டு நம்ம அப்படி பண்ணிட்டாமே இப்படி பண்ணிட்டாமேன்னு சொல்லி நீங்க உங்களை கரெக்ட் பண்ற ஒரு முயற்சி அங்க வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்க வந்து என்ன டெலிபரேட்டா நீங்க என்ன முடிவுக்கு வரீங்கன்னு சொன்னா அது ஈஸியா இயற்கையா விழுந்துட்டு போட்டோம்ங்கிற முடிவுக்கு வந்துடுறீங்க. அப்ப அது இயற்கையாக விட்டுறீங்க, அதுவே போதும். அடுத்த கேள்விங்க, ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு பெங்களூர்ல இருந்து. ஐ சே மை செல்ஃப் சோ மெனி வேண்டுதல் டு காட் அண்ட் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டூ தட். I have guilty feeling. Please clarify, ayya. அதாவது கடவுளுக்கு இவர் ரொம்ப வேண்டுதல் வைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க, அப்புறம் அது நிறைவேறாதனால அவருக்கு, அதாவது அது நடக்காதனால கில்ட்டி ஃபீலிங் வர்றது மாதிரி நினைக்கிறீங்க. அது அதனால கில்ட்டி ஃபீலிங் ஏன் வருது? கடவுள் எல்லாம் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். ஆமாங்க, இவரு கேட்க தானே செய்யறாரு. அதாவது விருப்பம் இல்லாம பிரேயர் பண்றேங்கிற மாதிரி நம்ம பிரேயர் பண்ணிட்டோமே மொத்தத்துல வந்து நீங்களா விரும்பி செய்யறதுதான் உங்களுக்கு முக்கியம் இல்லையே. நீங்க விரும்பி அங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதுன்னா அது விட்டுடலாம். உங்களை அறியாம அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வந்ததுன்னா அது ஒரு மேட்டரே இல்லை. ரெண்டாவது நீங்க வேண்டுதலுமே என்ன சொன்னா புற விஷயங்களுக்காக நீங்க வேண்டுதல் கூட பண்ணிடுங்க, நீங்க டெலிபரேட்டா கூட வேண்டிடுங்க, தப்பு கிடையாது. நீங்க வேண்டவே கூடாது, பிரார்த்தனையே பண்ணக்கூடாதுட்டே நம்ம சொல்லல. நீங்க புற காரியங்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்றதுல கூட தப்பு இல்லை. ஏன்னா அங்கே வந்து சில எல்லாமே சில ஒழுங்குமுறைப்படி தான் சில இதுக்கெல்லாம் நிறைவேறுது. அதனால நீங்க வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணனால நடக்கும் நடக்காதுங்கிற கேள்வியே கிடையாது, அது சில ஒரு ஆர்டர் படி தான் அது நடக்குது. அதனால நீங்க உங்களை பொறுத்தளவு நீங்க பிரார்த்தனை பண்ணாலும் கூட தப்பு இல்லை. உண்மையிலே என்னன்னா அகத்தை சீரமைக்கிறதுக்கு எந்த பிரார்த்தனையும் தேவையில்லை, அது பிரார்த்தனை பண்றது கூட மீனிங்லெஸ் தான். அவ்வளவுதான் இருக்கு அங்க. உண்மையிலேயே அகத்தை பொறுத்தளவு பிரார்த்தனை பண்றதா இருந்தோம்னா எவ்ரி திங் இஸ் ஓகேங்கிறது தான் சரியான பிரார்த்தனை, அதை போய் பிரார்த்தனையா சொல்றது இல்லை. அதனால இது வந்து நீங்க ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க. அடுத்த கேள்விங்க, பெருமாள் சாமி அப்படிங்கிற ஒரு கேட்டுக்காருங்க. ஐயா வணக்கம். தபஸ் தவம் என்பது என்ன? முனிவர்கள் முதல் சாதாரண மனிதர் வரை தவமிருந்து நிறைய வரங்களையும் சித்திகளையும் பெற்றதாக கதைகளிலும் புராணங்களிலும் பார்க்கிறோம். ஒருமித்த விடாமுயற்சி தான் தவமா? அதாவது தவம்னு சொல்லி சொன்னாலே, அதாவது தவங்கிறதே தவங்குதல்ங்கிற ஒரு அந்த ரூட் மீனிங் வந்து ரூட் வேர்டு வந்து தவங்குதல். தவங்குதல்ங்கன்னா பாதிக்கப்படுதல். நம்ம அடுத்ததால நம்ம வந்து
நம்ம தாக்கப்படுற தன்மையில இருக்கிறதா வந்து தவம். நீங்க வந்து எதனால தாக்கப்படுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களை வந்து பாதிக்குது. அப்ப நீங்க வந்து அதை வந்து அதுக்கு எதிர்த்து போராடாம எல்லாத்தையுமே நீங்க ஏற்றுக்கொள்ற ஒரு தன்மையில உங்களை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா எது வேணாலும் எப்படி வேணாலும் என்னை பாதிச்சுட்டு போட்டோங்கிற மாதிரி ஒரு சப்மிஷனுக்கு அங்க ஏற்படுது. அதுதான் நம்ம தவம்னு சொல்றோம். வேற ரெண்டாவது என்னன்னு சொன்னா அந்த சித்திகள் பெறுறது இதுகளெல்லாம் என்ன பண்றோம்னா அது வந்து சில இடங்கள்ல மனதை வந்து தாரணை பண்றது, சில சக்கரங்கள்ல தாரணம் பண்றது, சில இதுகள்ல அதுலயே வந்து நம்ம ஒருமித்த நிலையில மனசு அதுல நிலைநிறுத்துறது, அதெல்லாம் வந்து மனோ லயம். அது அந்த மனோ லயத்தினால ஏற்படுறது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முயற்சி தான். அது வந்து உண்மையில வந்து அதை தவம்னு கூட சொல்ல முடியாது. தவம்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே ஏற்றுக்கிட்டதை வர ஏற்கனவே நிகழ்றதை ஏற்றுக்கிட்டது தான் தவம்னு சொல்ல முடியும். இப்ப இதெல்லாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது. நம்ம வந்து சித்திகள் பெறுறது, நம்ம ஒரு இதை அடையணும்னு நினைக்கும் போதே நம்ம முயற்சி அங்க ஏற்படுத்தணும். முயற்சி ஏற்படுத்துறதுங்கிறனாலே நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக செயல்படணும்னு தான் அர்த்தம். அப்ப இது வந்து அந்த மாதிரி பெறுறது தவத்துக்கு விரோதமானதுதான் சொல்லணும். அப்ப அந்த மாதிரி இது வேணா அதுலேயும் கிடைக்குது, அதுலதான் கிடைக்குது. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணும்பொழுது சில சக்திகள் கிடைக்கலாம், சில அனுபவங்கள் கிடைக்கலாம். அது யோகா ரூட்டுன்னு நம்ம சொல்றோம். யோகா ரூட்ல அந்த மாதிரி செய்யணும். ரியலா தவம்னு சொல்லி சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்றோம். அக்செப்டன்ஸ் தான் உண்மையான தவம்.